இன்றைய அன்பிளக் ரவுண்டின் இறுதி பாடலை பாட வருகின்றார் கீதியா வர்மன். வாங்க. சரி கீதியா, நீங்கள் 1969 வெளிவந்த MS விஸ்வநாதனுடைய இசையில் வாலி எழுதிய பாடல் வரிகளை பாட வந்திருக்கிறீர்கள். ஏன் அம்மா காலத்து பாட்டி காலத்து பாட்டை சூஸ் பண்ணீங்க? இந்த பாட்டு சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பிடித்தது. அதுவும் சுஷீலா அம்மா பாடின பாட்டு. ஸோ சரி, நன்றாகவே பாடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. Oh.
Hello, Dithya. Really touched our hearts with this song. Fantastic singing. ரொம்ப நல்லா இருந்தது. இது இந்த பாட்டு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டு. ஐ கேன் ரிமெம்பர் எம்ஜி ராமச்சந்திரன் வென் யூ வாஸ் க்ளோஸ் டு டெத் பெட். இந்த பாட்டு தான் அந்த அந்த காலத்தில் அந்த ரேடியோவில் இட் யூஸ் டு பி ஆல் த டைம். இட்ஸ் அவர் அவர் படம் தானே. எஸ். ஸோ இட் இஸ் அ வெரி திஸ் சாங் இஸ் டியர் டு மீ. Right, and thank you for bringing this. Modala, I was thinking, is it a good song for a unplugged version? But you proved me wrong completely. Ella and the technicalities for in the song, the way you did the song in terms of, you know, the podi sangathis and the emotion kaatrathu ella romba nalla panninga ma. It was very touching to hear it, and really, you know, in the mari or talents in the world irukkirathu. We are very blessed to have something like this here. Saying like, we really don't need talents from India coming and, you know, coming down to this place. We have talents here. Inga irukudhu. Our public should stand by our, you know, artists here in Canada. And, you know, bless you, my child. I mean, you're doing a fantastic mm-hmm. job, and I really, really appreciate what you're doing. Thank you. Kitiya, when engiyo kudittu poittinga, இட்ஸ் ஓகே. அதுக்கு உங்களுக்கு நான் ரெண்டு ஆனாடினா தரணும். ஆ நல்ல ஹாப்பியாக இருக்கேக்கில் அங்கேயோ வேறு ஒரு தாட்ஸ் எல்லாம் வேறு இங்கே போயிட்டு. ஸோ ஓகே, அது அது எங்கன்ன இனத்திட தலை அது விடுங்க. சார் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பாட்டை நான் பார்க்கல, இப்போ இறைவா உன் மாளிகையில் பாட்டை பார்க்கல. என்னத்துக்கு இந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்ட்டு எனக்கு ஒரு சேம் அந்த ஃபீலிங் வந்தது. இட்ஸ் வெரி ஓல்ட், பட் ஆனால் அந்த அந்த டைம்லேயே நான் நினச்சேனா கீதியா இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆ செய்வா அப்படி அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஹோப்பில் தான் ஓகே அப்படியே பார்த்தது. பட் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஒரிஜினல் வேர்ஷன் பி சுசிலாட அதில் இருந்து நிறைய ஒரிஜினல் அப்படி மெலோடி அப்படியே தான் வந்தது. ஸோ லைக் பார்க்கல அந்த போராளிய பொண்ணு தாய் மாதிரி அந்த ஒரு ஃப்ளோ வந்துருந்தது உங்களோட பாட்டில். இட்ஸ் வெரி நைஸ். சில சின்ன சின்ன சங்கதி எல்லாத்தையும் நல்லா பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கொண்டு வந்தேன் நீங்கள். ஒரே ஒரு சின்ன விஷயமடா உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் இன்றைக்கு ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே அந்த இது வந்துருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். மற்றபடி உள்ளத்துக்குள்ளால் பாடினீங்க. யார் இந்த பாட்டு செலக்ட் பண்ணது? அம்மா கண்ணு அம்மாக்கு நல்லா அடி கொடுக்கணும் அம்மா. பட் ஷீரியர் குட் ஜாப். அந்த அந்த பாட்டு என்ன அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை வேறு விதமாக அதை மாடரேட் பண்ணி பாடுவீங்க அப்படின்றது அந்த மாதிரி நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. சொன்ன மாதிரி கிஃப்டட் அம்மா, அவங்களோட வாய்ஸ் வந்து வெரி கிஃப்டட். ஸோ எங்களுக்கு என்ன விஷயம்னா அந்த ட்ரைனஸ் வராமல் பார்த்துக்கொள்ளணும் வாய்ஸ். அப்புறம் அது கொஞ்சம் மேலே போகிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். வேறு என்ன சொல்கிறது நாங்கள் உலக இந்த இறுதி சுற்றில் இந்த மாதிரி ஆறு பேரும் வெளுத்து வாங்கிட்டு ஓரளவுக்கு எல்லாம் அப்படியே டைட்டாக நாங்கள் தான் என்ன செய்கிறோன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் அம்மா. காட் பிளெஸ் யூ. He as a singer, how many you can really affect a person's, you know, feelings, right? And you did teacher already feelings, but it was fantastic, Amma. Thank you, Master. And, you know, we are really proud to have talents like this. So, all the best to you and continue singing like this, okay? Thank you, Master. And we hope to see you, you know, be a successful singer and reach great heights. Thank you. Thank you. நடுவர்களுக்கு நடிகை குறிக்கொண்டு இவ்வளவு உருக்கமான பாடலை வழங்கிய கீதியாவுக்கு நடிகை குறிக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். Thank you.